வடிவேலு வந்து ஒரு ரொம்ப நிறைய வார்த்தைகளை நமக்கு சர்வசாதாரணமாக இயல்பான வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்கு தந்திருக்காரு. அந்த வகையில் இந்த டைலாக் வந்து நிறைய இடத்துல நம்ம பயன்படுத்தணும். சண்டையில் கிழியாத சட்டை எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஒரு படத்தில் ரொம்ப கேஷுவலாக சொன்ன ஒரு டைலாக் இது. சண்டை சட்டை கிழிஞ்சிருக்கும், என்னென்ன சட்டை கிழிஞ்சிருக்கும், ஏ போடா சண்டையில் கிழியாத சட்டை எங்கடா இருக்குது அப்படின்ட்டு இருப்பார். இது ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா வார்த்தை தான், ஆனால் இதில் என்ன ஒரு அழகான நுணுக்கம் இருக்குது அப்படின்னா, உண்மையாகவே ஒரு சண்டை போட்டால் சட்டை கிழிகிறது கன்ஃபார்ம். உங்களுடைய கோபம் நஷ்டத்தை தான் உருவாக்குங்கிறதுக்கு இதோட சிறந்த வார்த்தை கண்டுபிடிக்க முடியாது. சண்டையில் கிழியாத சட்டை எங்கடா இருக்குது அப்படின்னா, சண்டை போட்டினா சட்டை கிழிகிறது கன்ஃபார்ம், அவ்வளோதான். அப்போ சட்டை கிழிகிறதுனா என்ன? சட்டை கிழிகிறதுனா சட்டை தான் கிழியணுமா அப்படின்னா, சட்டை என்பது மானம் இல்லையா? மானத்தை இழப்பதற்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்குது. எப்போ நம்ம ஒரு கோபம் அதிகமாகி ஃபிசிக்கல் வயலன்ஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஃபிசிக்கல் வயலன்ஸ் எங்கெல்லாம் நடக்குதுன்னு பாருங்களேன். எங்கெல்லாம் நடக்குதுன்னா, குழந்தை பருவத்தில் ஆரம்பித்து நம்ம இந்த ஃபிசிக்கல் வயலன்ஸில் ரொம்ப ஜாலியாக இறங்கிறோம். ஒருத்தனுக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது, கோபம் அதிகமாகும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வயலன்ஸில் இறங்குறது. வயலன்ஸில் இறங்கும்போது அம்மா அவன் அதை கிழிச்சிட்டான், அதை உடச்சிட்டான் அப்படின்ட்டு வந்து நிற்கும். ஏதாவது ஒரு நஷ்டத்தை இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அப்பாவுக்கு ஏற்படுத்திடுவாங்க. அவர் வாங்கி வச்சிருக்க பொருள் ரெண்டு பேரும், எனக்கு தெரிஞ்ச நண்பர் வீட்டில் நீ சேனல் பார்க்கணும், நானும் சேனல் பார்க்கணும், வா டிவி போட்டு உடச்சோம் உடச்சிட்டானுங்க பசங்க, முடிஞ்சு போச்சு. யாருக்கு நஷ்டம்? ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அதில் ஒயரை பிடிச்சி எடுத்திருக்காங்க, ரிமோட்டை பிடிச்சி எடுத்திருக்காங்க, இப்போ முடியல, ரிமோட்டை தூக்கி போட்டான் ஒரு பையன் மாடியிலேருந்து. உடனே ரெண்டாவது பையன் என்ன பண்ணான், நீ டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தா கோவம் வந்துருச்சு அவனுக்கு, உடனே டிவி பிடிச்சி கேட்க தள்ளி விட்டான், முடிஞ்சு போச்சு. யாருக்கு நஷ்டம்? அப்போ சண்டைன்னு ஆரம்பிச்சிட்டா ஒரு ஃபிசிக்கலான ஒரு பொருள் மேலே எடுத்து தூக்கி போட்டு உடைக்கிறது அந்த மாதிரி விஷயம் ஆரம்பித்தா கண்டிப்பாக நட்டம் நட்டம்தான். கிழிகிற சட்டை கிழிகிறது அப்படின்னா, சட்டைங்கிறது ஒரு பொருள், பொருளை இழந்துருவோம். நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஃபோனை தூக்கி போடுற பழக்கம் இருக்குது. கோபத்தில் ஃபோனை டம்முன்னு தூக்கி போடுறது, அது ஒரு கம்யூனிகேஷன் டிவைஸ். இதில் என்ன கொடுமைன்னா, யாரோடையோ பேசிகிட்டு இருப்பாங்க, அந்த ஃபோன் பேசிகிட்டு இருக்கிற கோபமே வந்து அந்த கம்யூனிகேஷனில் நடந்துகிட்டு இருக்கிறதுனால தான் சண்டையே ஆரம்பிக்கும். ஹெவியாகி ஃபோனை தூக்கி போட்டு உடைக்கிறது, பொருளை தூக்கி போட்டு உடைக்கும் அளவுக்கு கோபம் அதிகமாகிறது, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகலாம். சில நேரங்களில் விழிப்புணர்வோடு கோவப்படுறது வேறு விஷயம். இந்த இடத்துல இதை செஞ்சால் தான் கொஞ்சம் எதிராளி அடங்குவாங்கன்றதுனால எது வீணா போகாத பொருளை தூக்கி போடுற ஆளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பர்ஸை தூக்கி போடுவாங்க, பர்ஸில் ஒன்றும் இருக்காது, டம்முன்னு தூக்கி போடுவாங்க, அதாவது ஒன்றும் பிஞ்சு போகாது, ஒன்றும் ஆகிடாது. அந்த மாதிரி உடையாத பொருளை ட்ரை பண்ணலாம், ஆனால் உடையிற பொருளையே ட்ரை பண்ணா? வீடுகளில் பார்த்தீங்கன்னா பாத்திரங்களை வந்து பெண்கள் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெண்கள் தூக்கி போட்டு உடப்பாங்க, அது வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க அவங்க, டம்முன்னு தூக்கி டங்குன்னு தூக்கி வைப்பாங்க, அவ்வளோதான். அது பெரிய சவுண்ட் வராமல் பார்த்துக்குவாங்க, அதை சவுண்ட் வரணும் ஆனால் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்குவாங்க. ஆண்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்காது, தூக்கி போட்டு உடச்சிருவாங்க, ரிமோட்டை தூக்கி போடுறது, அதை தூக்கி போடுறது, தூக்கி போடுறதுன்னு. இதை செய்யும்பொழுது பொருட்களை வீணடிக்கிறோம்னு தெரியணும். சண்டைன்னு போட்டால் சட்டை கிழியறது கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த கோபத்தோட உச்சகட்டம் என்ன அப்படி ஆகிடுதுன்னா, நமக்கு சாதாரணமாக ஒரு கோபம் வந்துருச்சு, இந்த கோபம் வந்துருச்சுங்கிறத விழிப்புணர்வே கிடையாது, நம்ம பொருள் எடுத்து போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவோம், இல்லை ஏதாவது ஒன்று சவுண்டு கொடுப்போம், இல்லை ஏதாவது பண்ணிக்குவோம். இது வந்து தனக்குத்தானே கோவிச்சுக்கிறது, இன்னொருத்தர் மேலே கோவிச்சுக்கிறது. எதிராளி மேலே கோவிச்சுக்கும் போது முதல்ல யார் கை வைக்கிறாங்களோ அவங்க டேமேஜ் ஜாஸ்தி ஆகிடுவாங்க. தேவையில்லாமல் கை வச்சா முதல்ல கேள்வி என்ன ஆகும், நீ ஏன் கை வச்ச? சரி, கோவப்படுத்துகிற ஆளுக்கு என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு டேமேஜ் நிச்சயம். ஏதாவது ஒன்று உண்மையாகவே சட்டை கிழியும், பொருளை உடப்பாங்க, இல்லை ஃபோனை போட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கும் போது கீழே விழுந்து உருளுவாங்க, மானம் போகுங்கிறது தான் உண்மை. ஒரு பப்ளிக் பிளேஸில் நான் நல்லா பார்த்துருக்கேன், ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய ரெண்டு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் நிற்பாங்க. ஒன்றுமே இல்லை, இவர் கிளையண்ட்டை அவர் போய் பார்த்து சேல்ஸ் முடிச்சிருப்பார். உடனே கோவம் வந்துடும் இவருக்கு, ஏன் கிளையண்ட்டை நீ எப்படி போய் பார்த்த, நான் போய் பார்த்துட்டேன், ரெண்டு பேருக்குள்ள ஒரு அது துரோகம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆகிடும், ஒரு டீ கடை வாசலில் நான் அடித்து புரண்டதை நான் பார்த்துருக்கேன், அடித்து அப்படி ரெண்டு பேர் பிரிச்சுக்குவாங்க. ரெண்டு பேரும் பார்த்தா ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒரு 5 லட்சம் இது வருமானம் வரக்கூடிய ஆட்கள், 5 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடிய ஆட்கள், முடியல, அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ அந்த கோபம் ரொம்ப டேஞ்சர். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, கோவம் வந்துச்சா சண்டையில் கிழியாத சட்டை எங்கே இருக்குது, சட்டை கண்டிப்பாக கிழிஞ்சிடும், வேண்டாம் ஆஃப் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணால் எதிராளியை கன்வின்ஸ் பண்ண பார்க்கலாம், இல்லை அந்த இடத்த விட்டு நகர்ந்துடலாம், அதுதான் சேஃப்டி. எதிராளிக்கு கோபம் வருது, கைகலப்பு வருதுன்னு தெரிஞ்சதுன்னா கைகலப்பை விட்டு நகர்வதற்கு தான் முயற்சி பண்ணணுமே தவிர அந்த கைகலப்பை என்கரேஜ் பண்ணக்கூடாது. செம்ம டைலாக் அது உண்மையாகவே. சண்டையில் கிழியாத சட்டை எங்கே இருக்குன்றது வந்து அவர் அடிபட்டு அவர் கிழிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் யோசிச்சு பார்த்தா சண்டைன்னு போயிட்டோம்னா கண்டிப்பாக சட்டை கிழிஞ்சிரும், ஆக சண்டை போடாமல் இருப்பது நல்லதுங்கிறது தான் அது வலியுறுத்துது. சண்டை போடாமல் இருக்க பார்ப்போம். சண்டைங்கிறது வேற, கோபங்கிறது வேற. கோபத்தோட உச்சக்கட்டம் தான் சண்டையாக மாறும். கோபத்தை வந்து வெளிப்படுத்திட்டு அமைதியாக இருக்கலாம்,
சண்டை போடுவது சட்டை கிழியறது நிச்சயமாயிடும். சட்டை கிழியாமல் வாழ பழகுவோம். வாழ்த்து.